நேஷ்னல் சாரி டே எங்கே கடைபிடிக்கிறாங்க தெரியுமா? வணக்கம், நான் உங்கள் ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் சாரி டே இது பார்த்தீங்கன்னா May 26th ஆஸ்திரேலியாவில் கடைபிடிக்கிறாங்க. 1998லேருந்து அதாவது சாரி தினம், தேசிய மன்னிப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1997ல் பிரிகெம் தெம் ஹோமோட ரிப்போர்ட் பிரகாரம் 97ல இருந்து தேசிய மன்னிப்பு தினமா கடைபிடிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடப்பட்ட தலைமுறைகளின் நினைவேந்தல். அங்க இருக்க பழங்குடியின மக்கள் இடங்கள், அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல சூறையாடப்பட்டது, திருடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் வழங்குறதுக்காக தான் 1998ல இருந்து மன்னிப்பு தினமா அதை கடைபிடிக்கிறாங்க. பிரிஸ்பேன்ல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. 2008ல் அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் கெவின் ரூட் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பழங்குடியினர மக்களுக்கு வந்து பழங்குடி ஆஸ்திரேலியர்களை தவறாக நடத்தியதற்கு அவரே வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டார். 1998லேருந்து இப்போ வரைக்கும் இந்த நாளில் வாலண்டியராக அந்த பழங்குடியினர மக்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. பழங்குடியினருக்கு ஆதரவாக நடந்த நிறைய போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது அரசாங்கம் வந்து முறையான இழப்பீடு தரல, அவங்களுக்கு பாதுகாப்பு தரல, அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதற்கெல்லாம் தீர்வு செய்கிற மாதிரி தான் வந்து அந்த நாட்டு பிரதம மந்திரியே வந்து மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற நிதி வந்து குறைக்கலை. நேஷ்னல் சாரி டேவாக இதை கடைபிடிக்கிறாங்க. ஜனவரி 1st நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டுருக்கேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.